Hi guys, welcome back to my channel. In this video, in this episode, we will talk about Kartik Superraja's direction. Vikram, Dhruv Vikram, and Simran, and Bobby Singh. படத்தோட நாயகனான விக்ரம் ஒரு கட்டத்தில் அவரோட ஃபேமிலியோட வெறுக்க அப்படியே நல்லவனா இருந்த மகாத்மா காந்தி பேர் வச்ச விக்ரம் ஒரு ரவுடியா மாறுறாரு. திரும்பவும் அவரோட பையன் வளர்ந்து அவர் எப்படி நல்லவனா திருத்தி நல்லவனில கூட்டிட்டு போறாரு அப்படின்றத சொல்ற படம் தான் இந்த மகான் அப்படின்ற படம். படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா விக்ரமோ தான் காமிக்கிறாங்க. இந்த படத்தோட கதைகளும் பார்த்தீங்கன்னா 2016 நடக்கிற மாதிரி நமக்கு காமிக்கப்படுது. ஸோ 2016 காமிக்கிறாங்க விக்ரம் ஒரு மஞ்சக்கலை காரில் வந்து இறங்குறாரு. இதாப்பா அந்த மாஸ்டர் படத்தில் விஜய் ஓட்டி ஒரு ஆள் இருக்கார் அதே மாதிரி யாரும் மஞ்சக்கலரில். ஸோ ரவுட்டி வந்துட்டு அங்கே இருக்க அவர் சுற்றி எடுத்து அந்த காரெலாம் அடிச்சு உடைச்சிட்டு அந்த காரை பெட்ரோல் எடுத்து எரிச்சிட்டாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஐ திங்க் 1968-66 அந்த பொசிஷனில் காமிக்கிறாங்க. ஸோ மகாத்மா காந்தியான நம்ம சியான் விக்ரம் வந்து சின்ன பிள்ளை இருக்காரு. சின்ன பிள்ளை இருக்கும்போதே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து கார்ட்ஸ் ஆடுறாரு. எப்படின்னா இவர் ரொம்ப நல்லவர். ஆனால் அவர் கார்ட்ஸ் ஆடும்போது எந்தெந்த கார்ட்ஸை இறக்கி கொடுக்கணும் எந்தெந்த கார்ட்ஸை இறக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்போ விக்ரம் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு டாகியை வளர்த்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமோட அப்பாவுக்கு தெரியுது. ஸோ அந்த விக்ரம் அப்பாவுக்கு தெரிஞ்சு விக்ரம் குட்டி பயசெல்லாம் விட்டு போவா அவர் போட்டு அடி அடிங்க அடிக்கிறாரு. ஸோ விக்ரம் அந்த ஃப்ரெண்டாக இருக்க அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாராய கடை அந்த ஊரில் சாராய கடை வச்சிருக்கிறவனோட பையன் தான் விக்ரம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து விக்ரமோட அப்பாவுக்கு பிடிக்கல. விக்ரமோட அப்பா யார் அப்படின்னா மகாத்மா காந்தி இருக்கலாம் அப்படியே வழியை பின்பற்றுவார். இந்த குடி குடியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நான் இப்படி இருக்கும்போது நீ ஒரு குடியாக இருப்பதனால ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது அவர் போட்டு அடி அடினு அடிக்கிறாரு. இனிமேல் நான் வந்து அவரோட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசி என்ன சொல்கிறாருன்னா நீ ஒரு காந்தி மகானாக இருப்பியா சொல்லு சொல்லுன்னு நான் கடைசி வரைக்கும் ஒரு காந்தி மகானாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த சீனை கிளிக் பண்ணி 1996 நினைக்கிறேன். ஸோ அப்படியே அதில் காமிக்கிறாங்க விக்ரம் கல்யாணம் பண்ணி அவர் ஒரு குட்டி பையன் ஒரு 10 வயசு பையன் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பையனோட ஐஃபான சிம்ரனோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காந்தி மகன் மாதிரியே தான் வாழ்கிற வெள்ளை சொக்கா போடுறது அந்த மாதிரி நல்லவனாகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. தனக்கு விரும்புகிற வாழ்க்கையை அவரால் வாழ முடியல அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு அவரோட வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிம்ரன் வந்து கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் போயிட்டு வந்து சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்ல இதுதான் சாற்றா அப்படின்னு சொல்லி விக்ரமுக்கு அன்னைக்கு 40th பிறந்த நாள் இதுதான் சாக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க உண்டியலை உடைச்சிட்டு அந்த பணத்தை எடுத்து தான் என்ன வாழ்க்கை வாழ நினைச்சாரோ அந்த வாழ்க்கையே வாழ்கிறாரு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விக்ரம். அப்போது பாரில் நடக்கிற ஒரு சண்டையில் விக்ரமை ஒரு பையன் வந்து காமாத்துறான். அந்த பையனோட அப்பா தான் பாபி சிம்ஸ்கா. ஸோ பாபி சிம்ஸ்கா யார் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் சின்ன பையன் ஒருத்தன் வந்து விக்ரம் வந்து எந்தெந்த காசை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இல்லையா அந்த பையன் தான் பேருத்து பாபி சிம்ஸ்கா இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் நின்று வாங்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வீட்டில் பார்த்தா ஒய்ஃப் வந்து வந்துடுறாங்க. ஐயோ புருஷனை காணமேனு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. சரி இன்னும் இல்லாமல் விக்ரம் வீட்டுக்கு வர்றாரு. அதை கூட்டிகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா பாபி சிங்கா. ஸோ எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த ஒரு சலசலப்பில் பாபி சிங்காவை சிம்ரன் வந்து அடிச்சிடுறாங்க. இந்த கடுப்பில் சிம்ரனை நம்ம விக்ரம் அடிச்சிடுறாரு. குடியாரப்பனோட உடனே சவாசம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரனோட அப்பா உசிப்பேத்தி விட சிம்ரன் என்ன பண்ணுறாங்கன்னா பையரை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க பிரிஞ்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் பாபி சிம்பாவோட போய் கூட்டி சேர்றாரு விக்ரம். கூட்டி சேர்ந்ததுக்கப்புறம் ரவுடிசம் சாராயம் கச்சது அப்படின்னு அவரோட அந்த என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்களோ அதெல்லாம் தாண்டி அவர் வந்து வள ஆரம்பிக்கிறாரு. கூட்டிகிட்டு போனவங்க பார்த்தீங்கன்னா எங்கே போனாங்க எது போனாங்கன்னு தெரியவே இல்லை. இப்படியே நாட்கள் அப்படியே கலந்து ஓடிடுது. இது 2016 வந்துடுது. இப்போது விக்ரம் மிகப்பெரிய ஒரு ரவுடி பாபி சிம்பாவோட சேர்ந்து அவரை பண்ணாத வேலையே இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ஆளுங்களை போட்டது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ரவுடிசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களோட அராஜகம் தாங்க முடியல இவங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி போலீஸர் மிகப்பெரிய திட்டம் போட அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் போட்டு தள்ளிடுறாரு விக்ரம். இதுக்கப்புறம் இவங்களெல்லாம் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷனுக்கு போலீஸ் ஆஃபீஸராக வராரு துருவ் விக்ரம். இவங்க ரெண்டு பேரும் கடைசியில் ஒரு கட்டத்தில் மோதிக்கிட்டு விக்ரம் கிட்ட சொல்கிறாரு துருவ் விக்ரம் நான் தான் உன் பையன் உன்னை தவிர மற்ற எல்லாரையுமே நான் போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை பழைய மாதிரி காந்தியாக கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சவாலும் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த அப்பா பையன் ரெண்டு பேருக்கும் உள்ள ஆட்டுக்குழி ஆட்டம் தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியும். எப்படி வந்து விக்ரம் வந்து காப்பாற்றுனாரு இல்லை துருவ் விக்ரம் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளி கடைசி விக்ரம் நல்லாவும் மாற்றினாரா அப்படின்றதான் படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியும்.
இப்ப இந்த படத்துல பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பாஸ்ட் போனா பெஸ்ட் பிளஸ் அப்படின்னு பட்டது இந்த படத்துல விக்ரமோட ஆக்டிங்கும் த்ரூ விக்ரமோட ஆக்டிங்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா கூட விக்ரமுக்கு தான் இந்த படத்துல வந்து நிறைய சீன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 42 நிமிஷம் போடக்கூடிய படத்துல ஒரு 40 நிமிஷம் தான் பாத்தீங்கன்னா வந்து த்ரூவ் விக்ரமோட ஃபேஸ் வந்து பிரேம்ல வரும். அதுக்கு ஃபுல் அண்ட் 2 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா விக்ரமை சுத்தி தான் கதைக்கிழமை வந்திருக்கும். அதே மாதிரி விக்ரமோட ஆக்டிங் பத்தி நம்ம டெஃபினட்டா சொல்லே வேணாம். அண்ட் செம்மையான ஒரு டிரான்ஸ்லேஷன் காமிச்சிருப்பாரு. அண்ட் அந்த 66ல காமிக்கும் போது 94ல காமிக்கும் போதும் ஸோ இந்த 2014 காமிக்கும் இந்த 3 வேரியேஷன் ஆஃப் விக்ரம் இந்த படத்துல நம்ம பார்க்க முடியுது. ஒரு டல்ல விக்ரம், ஒரு தாடி வச்சுக்கிட்டு வந்து ஒரு வித்தியாசமான விக்ரம், முடி வளர்த்துக்கிட்டு ஒரு வித்தியாசமான விக்ரம், அந்த ஒரு பிளாக் கலர் சாரி ஒயிட் கலர் ஹேரோட அந்த மாதிரி சொல்லி ஒரு 3 வேரியேஷன் ஆஃப் விக்ரம் இந்த படத்தில் பார்க்க முடியுது. அண்ட் அதே மாதிரி விக்ரமோட ஆக்டிங் கொண்டாடிக்கிட்டு போகும்போது கதரசின்ஸ் ஆகட்டும், கடைசியில் வந்து ஒரு பையனோட உட்காந்து வந்து பேசுகிற அந்த விதமாகட்டும், பையனுக்காக கொன்றாத அப்படின்னு சொல்லி பாபி சிங்காட்ட கெஞ்சிற காட்சி ஆகட்டும், விக்ரமோட ஆக்டிங் அப்படின்றது பர்ஃபெக்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி த்ரூவ் விக்ரம், ஆக்சுவலி த்ரூவ் விக்ரம் எனக்கு பார்க்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் வந்த அந்த அதே த்ரூவ் விக்ரமை வந்து இந்த படத்தில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் அதில் எப்படி ஒரு த்ரூவ் விக்ரமை பார்த்தோமோ எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே ஒரு த்ரூவ் விக்ரமை தான் இந்த படத்தில் பார்க்குறோம். அதில் டாக்டர், இதில் போலீஸ் ஆஃபீஸர், அவ்வளோதான். அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்ரன் இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னன்னாலும் நம்ம குடும்பத்தோட சண்டை இருந்தாலும் அதை வந்து நம்ம பேசி தீர்த்துக்கணும், அதை தாண்டி வெளியில நம்ம அந்த பிரச்சனையை இன்னொருத்தவங்க கொண்டு போனாலோ இல்லை அது நம்ம வெளி உலகத்துக்கு வெளி வீட்டுல இருந்து அந்த பிரச்சனையை வெளியில எடுத்துட்டு வந்தாலோ வாழ்க்கை சிதஞ்சிடும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமா சிம்ரன் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. விக்ரம் இப்படி மாறுறதுக்கு மூல காரணம் சிம்ரன் அந்த படத்துல. ஸோ அவங்களோட ஆக்டிங் அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த இளமையில சிம்ரன்ல இருந்து அந்த ஓல்டு சிம்ரன் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து வாலி போஜனம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எங்கேயுமே வாலி போஜனம் பார்க்கல, ஒரு வேலை கட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஓகே இருக்கலாம் மேபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணோட அந்த மியூசிக் அப்படிங்கிறது வந்து படத்தில் செமையாக இருக்கு. அந்த பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த விக்ரம் காமிக்கும் போதும் சரி, அந்த சாங்ஸ், அந்த ஃபைட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் அப்படின்னு பர்ஃபெக்டாக இந்த படத்துக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து என்கவுண்டர் பண்ணுற காட்சிகள், சில காட்சிகள் வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி செம்மண் அதை சுற்றி தண்ணி இருக்கும், அதில் வந்து ஒரு ட்ரோன் ஷாட் வச்சுருக்கு அந்த ஷாட் ஆகட்டும். ஸோ அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸில் வந்து அப்பா அம்மாவோட மீட் பண்ணிக்கிட்டு பேசுகிற அந்த ஒரு ஸ்பாட்டில் வைக்கிற அந்த சினிமாட்டோகிராஃபியால் அந்த ஆங்கிள்ஸ் ஆகும் அப்படின்னு எவ்வளவு பலம் சேர்க்க முடியுமோ இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபியால் அவ்வளோ பலத்தை இந்த படத்தில் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வில்லன் நாட்டுக்கு கூடியவங்க, ஸோ பாபி சிம்மாவோட ஆக்டிங்கே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா அது திடீர்னு வில்லன் ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கும்போது கிளைமேக்ஸில் பாபி சிம்மா அந்த சென்டிமெண்ட்டாக பேசி வில்லன் ஆகிறதுக்கு ஆட்சி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்க முடியாத இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து ஓடிடி அப்புறம் கார்த்திக் சுப்ராஜோட எந்த ஒரு வெற்றி படமுமே நம்ம இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த படம் எப்படி அவருக்கு இருக்கு அப்படின்னா வழக்கமான படமாக தான் இருக்கு. எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டென்ஷன் இல்லாமல் எந்த இடத்துலையுமே ஈஸியாக யூகக்கக்கூடிய கெஸ் பண்ணக்கூடிய காட்சிகள் தான் அந்த படம் ஃபுல்லாக வச்சிருக்காரு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய மைனஸ் அந்த படத்துக்கு இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து விக்ரம் ஒரு சின்ன ஒரு ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து ஒரு சமயம் அவர் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாமே வந்து அந்த ஸ்பாட்டில் அவர் பண்ணுற அந்த விஷயம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இருந்தாலும் டைரக்டர்ஸ் வந்து டைரக்ஷன் ரீதியாக பார்க்கும்போது கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த படத்தில் வெற்றி பெறல அப்படின்றதான் உண்மையான விஷயம். அண்ட் வீசா அப்படின்ற படத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றிக்காக கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நாளாக திண்டாடிட்டு இருக்காரு. ஸோ நல்ல ஹீரோக்கள் கிடைச்சும் நல்ல கதையை வந்து அவரால் கொடுக்க முடியலை அப்படின்றது உண்மை. எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம், ரஜினி வச்சு பேட்டை எடுத்தாரு, தனுஷ் வச்சு யகமேந்திரம், இப்போ சியான் விக்ரம் அவர்லாம் வந்து நம்ம சொல்லே தவிர நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்றீங்களோ அந்த அதுவாக வந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர் வச்சு ஒரு தரமான படத்தை கொடுக்க முடியலையோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து கார்த்திக் சுப்ராஜ்ல உள்ளது. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து இன்னும் பெட்டரான ஒரு நல்ல ஸ்டோரியை வச்சு அவரோட விக்டோரியா லைனுக்கு வந்து திரும்புவார் அப்படின்னு நம்புகிறோம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து வழக்கமான ஒரு கார்த்திக் சுப்ராஜோட கேங்ஸ்டர் படம் தான் முழுக்க முழுக்க. ஸோ முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் அப்பா பையனுக்கு உண்டானோ அந்த கேங்ஸ்டர் ஹார்ட் தான் அந்த படம் ஃபுல்லாகவே இருக்கு. அதை தாண்டி இந்த படம் எந்த ஒரு ஸ்பெஷலுமே இல்லாத ஒரு நார்மலான படமாக தான் இருக்குது.
இந்த படத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தா 6 out of 10 இந்த படத்துக்கு தாராளமாக நான் கொடுப்பேன். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் சொல்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் சூப்பராக சொல்லிருப்பாங்க, போஸ்டரே இருக்கும். தவறு பண்ணும்போது அதனை ஏற்றுக்காத சுதந்திரம் வந்து சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதுதான் உண்மை, தவறு செய்யலாம் மனுஷங்க, அதை வந்து அவங்க திருத்திக்கணும், திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மனுஷங்க தவறு செய்யறது இயல்பு தான், அது வந்து ஒன்றும் பெரிய மகா குற்றம் கிடையாது அப்படின்றது அந்த படத்து மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்துட்டு நீங்களும் வந்து தவறு செய்யணும், சுதந்திரம் இருக்கிற தேசம் சுத்திராதுங்க, அந்த மாதிரி செய்யுங்கன்னா இந்த மாதிரி தான் வாழ்க்கை முடியும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷலான மூவி அப்படின்னா டெஃபரெண்டாக கிடையாது. ஒரு அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஓடிடி மூவி தான். அண்ட் எஸ் மாஸ்டர் படத்தை தயாரித்து அதே சமூகத்தில் லலித் சார் அவர்கள்லாம் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஸோ அதன் காரணமாக தான் ஓடிடியில் ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மேபி வந்து தியேட்டரில் போனால் இந்த படம் வந்து விக்டரி ஆகாது அப்படின்னு தெரிஞ்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குவஸ்டின் இருக்குது. இட்ஸ் பர்ஃபெக்ட் டிசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் எஸ் டெஃபினட்டாக சொல்லி ஆகணும், இந்த படம் வந்து நீங்கள் அந்த ஒரு சுமாரான ஸ்டோரியாக இருந்தாலும் அதை ரசிக்கிறதுக்கு சியான் விக்ரம் சாரோட ஆக்டிங்கும் த்ருவ் விக்ரமோட ஆக்டிங் மட்டுமே தான் முழுமுழு காரணம். அதை தாண்டி கதையில் எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லாதது, எந்த ஒரு புதுமையான கதையும் இல்லை அப்படின்றது உண்மையாக நம்ம அழுத்தி சொல்லி ஆகணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இல்லை, இவங்க வந்து பர்ஃபெக்டான இந்த ஆக்டிங் அப்படின்ற ஒரு காரணத்தால் இந்த படத்தை நீங்கள் ஒன் டைம் தாராளமாக உட்காந்து ஃபேமிலிஸோட வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். அடுத்து நல்ல ஒரு மொபைலிஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ். Fearless.